வருகிறேன் வருகிறேன் அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன் தொழுகிறேன் ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன் அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன் உன் வழி நடந்திட ஜெபிக்க வருகிறேன் வியத்தகு செயல்களை எண்ணி வியக்கிறேன் அன்பினை பகிர்ந்திட வருகிறேன் உன் அருளினில் அணைந்திட வருகிறேன் உள்ளதை உனக்குடன் தருகிறேன் உன் ஒளியினில் வாழ்ந்திட விழைகிறேன் தந்தை மகன் துய்யாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் துய்யாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்னையின் பக்தர்களே முதல் கண் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆண்டவருடைய பெயரால் இந்த திருவிழாவுக்கு அழைக்கின்றேன் இன்று சிறப்பாக அன்னையின் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இன்று நம்முடைய பங்கின் சிறப்பாகவே அற்புத தங்கத்தாயின் திருவிழாவிலே நாம் அனைவரும் மகிழ்ந்து அந்த அற்புத தங்கத்தாயின் ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டு செல்லவும் சிறப்பாகவே நாம் வந்திருக்கின்றோம் இந்த ஜபத்தின் வழியாக கடவுள் நம் எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அன்னையின் வழியாக நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொழிந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை முழுமையாகவே வழிநடத்தி காப்பாற்றுகின்ற அந்த அன்னையை நாம் அனைவரும் போற்றுவோம் மங்களகரமான மந்திரம் வாழ்வில் மங்களம் தரும் தந்திரம் என்று ஏனென்றால் இறைவனுடைய உண்மையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கின்றது வாழ்க்கை பயணத்தில் முழுவதும் இறைவனுடைய சித்தத்தை நாடிய உண்மையான தெய்வத்தாயாக இருக்கின்ற நம்முடைய அன்னை நாம் போற்றுவோம் அன்னை இல்லாமல் நாம் அனைவரும் இயேசுவின் சீடராக முடியாது அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு செல்வோம் நாம் செய்த தவறு குற்றங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர நான் பாவை ஏற்றுக் கொள்கிறேன் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யலாம் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகியாலே வான தூதர் புனிதரன சகோதர சகோதரே நம் தேவனாகிய ஆண்டவரே எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றால் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே
மண்ணுலகில் நல் மனதவர்க்கு அமைதி உண்டாகுக. அர்ப்பணிக்கின்றவர்கள் சகாய ராணி பிரபு குடும்பத்தினவர்களும் பிரபு கிறிஸ்டி ராஜ் அவர்களும் மறித்த சுசைநாதன் தெரேசாவுடைய ஆன்மலை பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தினர் அர்ப்பணிக்கின்றார்கள். மற்றும் நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் திருப்பள்ளி ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு துய்யாவின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்கள் மிக
ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தியெழுதின செய்திருந்து வாசகம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஓட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கு யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்து தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. அன்பார்ந்தவர்களே, அற்புத தங்கத்தாயின் வரலாற்றிலே மிகவும் முக்கியமான அம்சம் என்னவென்றால், அந்த அற்புத தங்கத்தாயின் மீட்பின் தொடக்கத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். மீட்பின் தொடக்கத்தின் வழியாக இதோ நாம் அனைவரும் புரிந்து கொள்கின்ற, அதாவது விவிலியன் அடிப்படையின் வழியாக புரிந்து கொள்கிற வார்த்தை, வாழ்க மரியே. நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்கலாம், முதல் முதலாக அன்னைக்கு பக்தியை யார் செலுத்தினார்கள் என்று கேட்டால் மனிதர்கள் அல்ல, மாறாக வான தூதர்கள். அவர்கள் தான் சொன்னார், ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று வானத்தூதர்கள் போற்றி பாடிய, வானத்தூதர்கள் புகழ்ந்து அன்னை தரிசித்து அந்த வாழ்த்துக்களை சொல்லிய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகையால் வாழ்க புனித அன்னையே, அரசரை ஈன்ற தாயே, அன்னையே வாழ்க என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். இந்த அன்னை நமக்கு எல்லோருக்கும் ஒரு சொத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் இது இறுதி ஆவணம் என்று, யாராவது சாக போறாங்க, ஏதாவது கடைசியில் வில்லு இல்லைங்களா எழுதி வைப்பாங்க. அதே போலதான் இயேசு கூட கொடுத்திருக்கின்றார் இறுதி ஆவணம். சிலுவை மர அடியில் நின்று கொண்டிருந்த அந்த தாயை பார்த்து யோவான், யோவானா, இதோ உன்னுடைய தாய், இதோ உன்னுடைய மகன் என்று
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறுதி ஆவணத்தை அந்த தாயே உலகத்துக்கே சமர்ப்பிக்கின்றார். தெய்வத்தாய் அன்னை மரியாள் உலகத்திற்கே அர்ப்பணித்து உலகத்தின் தாய் மனிதர்களுடைய தாய் திருச்சபையின் தாயாக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் கூட பரிந்துரையின் வழியாக நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுக்கின்ற தாயாக இருக்கின்றார் நம்முடைய அன்னை மரியாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, Jesus gave human, he gave to the humanity. Mother is always lovable, mother is always merciful, mother is always kind. நம்முடைய தாயானவள் உண்மையாகவே நமக்காகவே எல்லா நேரங்களிலும் இருக்கின்றார். ஒரு பெண்மணி பாருங்கள், அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை தாளாட்டி சீலாட்டி வளர்த்து கொண்டிருந்தான். திடீரென்று வீட்டு மேலிருந்து ஒரு பல்லி விழுந்தது, தேல் விழுந்து விட்டது. அந்த தேல் விழுந்தவுடனே அந்த குழந்தை அழுகின்றது, ஜோராக கத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த தாய் என்ன செய்கின்றால் தெரியுமா அன்புக்குரியவர்களே? அந்த அழுகை நின்ற உடனே அந்த தாய் சொல்கின்றார்கள், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன், ஏனென்றால் இந்த தேல் என்னுடைய குழந்தை மேல் விடாமல் என் மேல் விழுந்தது என்று என்னுடைய குழந்தையை நான் காப்பாற்றினேன் என்று சொல்லி அந்த தாய் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட தாய் தான் அன்புக்குரியவர்களே நம்முடைய அன்னை மரியாள். அன்பிற்கும் பாசத்திற்கும் அளவில்லா இரக்கமும் அளவில்லா அற்புத நிகழ்ச்சிகளை இன்று நாம் காண்கின்றோம். இன்று நாம் அனைவரும் அன்புக்குரியவர்களே அற்புத தங்கத்தாயின் திருத்தலத்திற்கு வருகின்ற பொழுது அந்த அன்னை மரியாள் செய்கின்ற ஒவ்வொரு புதுமைகளை நாம் நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொரு புதுமைகளின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட புதுமைகளை அனைத்தையும் நாம் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் சிறு வயதிலும் பெரிய வயதில் வரையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து அற்புதங்களை நாம் அனைவரும் கூட அன்னைக்கு நன்றி சொல்லி இறைவனை போற்றி புகழ்வோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அனைவரும் கூட அன்னை மரியாளுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது அந்த பிறப்பு விழாவிலே ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய இல்லத்திலும் மகிழ்ச்சி பெறுக, அமைதி பெற வேண்டும் என்று சிறப்பாக ஜபிப்போம். இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரும் சிறப்பாக அன்புக்குரியவர்களே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்கின்றோம். அந்த ஆசீர்வாதத்தின் வழியாகவே நாம் அனைவரும் வாழ்வோம், வளர்வோம், மலர்வோம். புனித அகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே சொன்ன வார்த்தை, இந்த உடலும் இந்த சரீரமும் இவனைத்தும் நாகாக மாறி அன்னை மரியால் போற்றினாலும் கூட இது ஒவ்வொன்றுமே விவிலியத்தின் வாக்கள் அடிப்படை வழியாக இருக்காது என்று சொல்கின்றார்கள். ஆனாலும் இதோ நமக்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயே உலகத்தின் தாயாகவும் அன்னை மரியாளை இதோ மனிதர்களுக்கு தாயாகவும் திருச்சபின் தாயாக அர்ப்பணித்த இந்த தேவனை நாம் போற்றி புகழ்வோம். அன்புக்குரியவர்களே, புனித எலிசபெத் அம்மா மாதாவை பார்த்து பெண்களில் பேர் பெற்றவள் நீர் என்று வாழ்த்துகின்றார்கள். ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர எப்படிப்பட்ட மகிழ்ச்சி, எப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்தை நாம் பார்க்க முடியும் என்பதை அது விவிலியத்தின் வாக்குதற்படியாக நாம் புரிந்து கொள்கின்றோம். வாட்டிகன் செகண்ட் சொன்ன வார்த்தைகள் பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இதோ கன்னி மரியாவுடைய அந்த பிறப்பு விழாவிலே அந்த தாய் தான் கன்னியும் திருச்சபையின் முன்மாதிரி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தந்தையான கடவுள் பிதாவாகி கடவுள் அந்த இயேசுவை பிறப்பதற்கு மாதாவை ஜென்ம பாவம் இல்லாமல் அப்படிப்பட்ட நிகழ்வழியாக மாதாவை பிறக்க வைத்திருக்கின்றான். ஜோக்கிம் மற்றும் அன்னார் வழியாக அவர்கள் எத்தனையோ நாட்கள் தவித்துக் கொண்டிருக்கிற குழந்தை இல்லையே என்று, ஆனால் அவருடைய ஜபத்தை அனைத்து கேட்டு இது அனைத்தையும் கடவுள் சித்தத்தை தான் வழியாக தான் நிகழட்டும் என்கின்ற வார்த்தை வழியாக ஜோக்கி மற்றும் அண்ணாம் பிறந்த இந்த குழந்தைதான் மாதா நம்முடைய அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் சிறப்பாக அன்னையை தேடி வந்திருக்கின்றோம்.
அன்னையை நாடி வந்திருக்கின்றோம், அன்னையின் தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். ஆகையால் ஒவ்வொருவருமே அந்த அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த திருத்தலத்திலே அன்னை மரியாள் கண்டிப்பாகவே எல்லோருக்கும் கூட அந்த ஆசீர்வாதம் தருகிறார்கள். இந்த சூழ்நிலை முக்கியமாக கொரோனா வைரஸ் இவனைத்தையும் அகற்றவும், இந்த கொரோனா வைரஸின் வழியாக எத்தனையோ மக்கள் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துக்க அன்னை திருத்தல் ஓடி வருகின்றார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம், வேளாங்கண்ணிக்கு செல்கின்றார்கள், அங்கேயும் கூட கதவு மூடப்பட்டிருக்கின்றது. இதோ பாருங்கள், வெசலிக்காக போகின்றால் அங்கேயும் கூட உள்ள சேர்க்க முடியாமல் இருக்கின்ற. ஆனாலும் இவனைத்தையும் இந்த நிகழ்விலும் கூட நாம் அனைவரும் அன்னை நம்முடைய ஜபங்களை கேட்கின்றார், நமக்கு தேவையானதை கொடுக்கின்றார், நமக்கு எல்லா ஆசிரியர்கள் கண்டிப்பாக கொடுக்கின்றார். இவனைத்திலும் விடுவித்து நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையும் ஒரு நல்ல மனமாற்றத்தின் வழியாகவும் மற்றும் ஒரு புதுமை நிறைந்த நிகழ்வை எடுத்துரைக்க அன்னை மரியா நம் எல்லோருக்கும் அந்த வழிகாட்டுகின்றார். சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, அன்னையின் பரிந்துரையின் வழியாக நாம் என்றுமே வாழ்வோம். அன்னையை போற்றுவோம். அன்னையே வாழ்க, மரியே வாழ்க. ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்தும் பிறந்தான். கடவுளின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மையின் கடவுளின்று உண்மை கடவுளாக இவர் உதித்தவர் உண்டாகப்பட்டவர். யாவும் படைக்கப்பட்டன, மனிதர் நமக்காக நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியால் உடல் எடுத்து எழுதுகிறான். மேலும் நமக்காக போந்திப்பில்லாத்தின் அதிகாரத்தில் சிறுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமுள்ள தந்தையின் வல்ல பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இருந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிகிறதால் தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரழுப்பவருமான தூயாவியாரை நம்புகிறேன். தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை மக்களின் வரலாக பேசிய இவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழி திரு அவையும் நம்புகிறேன். பாவம் மன்னிப்புக்கான ஒரே திருமகன் இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவேற்கும் மறுபடியாக வாழ்வேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஜபங்களெல்லாம் அந்த தாய் கேட்கின்றாள். அந்த தாய் கேட்டு நமக்கு தேவை எல்லா வரங்களும் ஆண்டவரிலிருந்து பெற்று தருகின்றார். ஆகையால் நாம் அனைவரும் சிறப்பாக பக்தியுடன் இந்த திருவிழாவிலே நாம் மன்றாடுவோம். என்பதனை
என்றும் வாழும் தந்தையே, எங்களுடைய ஜபங்களை அனைத்தையும் இதோ இன்று நாளிலே முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் கேட்டது ஜபத்தை கனிவோடு ஏற்றுக்கொண்டு அன்னையின் வழியாகவே எல்லா வரங்களை பொழிந்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிதமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாக அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மனிதரான ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பராக, கண்ணீரமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழகின்ற அதை புனிதப்படுத்துகின்றார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றத்தாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை மேலே எழுப்புங்கள்,
தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருளை செய்யப்பட்டார். பாவன் வழியாக நாம் அனைவரும் பாவத்திலிருந்து விடுவிக்க உதவி சிறந்த கன்னிமரியாவின் இந்த விழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது தூயாவின் இடத்தால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியால் நினைத்திருந்து நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உலகு கழித்தா அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புழுகின்றன. தலைமை தாங்குவோரும்மை வழிபடுத்துகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுகின்றன. ஆகவே நாங்கள் வானத்தூதர் அனைவரிடம் சேர்ந்து மாட்சிமையினுடன் தாழ்ந்திரஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உடலும் இரத்தமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்ந்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிராகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தும் மேலும் உயிர்த்திறமைக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகளினுள்ளே செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவரா இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தேத்து வர மறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிறும் பெயர்பத்திற்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு இருப்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருது கடைபெற்ற நாம் அனைவரும் பெயரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தங்கள் அனைவரும் காத்து முடிவில்லாம் வாழ்வழிப்பதாக. Thank you.
திருவுணவால் ஊற்றம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக அனைத்துலகின் எது நோக்கமும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய அற்புத தங்கத்தாயின் இந்த பிறப்பு விழாவிலே அத்திரு அவை மகிழ்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இறைப்பற்றலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பறை நிறைவேறிற்று. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேங்கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றினியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
praise the Lord, hallelujah, hallelujah, Yesuvai potri, Parisuthaviye potri, Mariye vaazhga, hallelujah, hallelujah, praise the Lord. இந்த இனிய நாளிலே, இந்த பரிசுத்தமான வேளையிலே, அன்னையின் பிறப்பு விழாவிலே சிறப்பாகவே நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஏனென்றால் இயேசுதான் தன்னுடைய தாயை உலகத்துக்கு தாய், திருச்சபின் தாயாகும், மனிதனுடைய தாயாகும் அர்ப்பணம் செய்தவர், முழுமையாக கொடுத்தவர். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அந்த தாயின் வழி எத்தனையோ அற்புதங்கள், அற்புதம் நடக்கின்ற வேளையில் எல்லா வகையிலும் அந்த தாயை நம்மை கைவிட மாட்டார். நம்ம எல்லோருடைய ஜபங்களும், நம்முடைய குடும்பங்களையும், அனைவருக்காகவும், எல்லாருடைய கஷ்டங்களும் துன்பங்களும் நெருக்கடிகளும் இவ் அனைத்திற்காகவும் ஜபிக்கின்ற தாய் அந்த அற்புத தங்கத்தாய். சிறப்பாகவே நாம் அனைவரும் ஜபிப்போம். நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து நாம் நிறைவாழ்வோம், நன்றி கூறுவோம். பக்தியின் வழியாக நம்முடைய ஜபங்களை அர்ப்பணிப்போம். நாம் செய்த தவறு அனைத்தையும் மன்னிப்பு வேண்டுவோம். அது மட்டுமல்ல, இறைவனோடு இணைந்து வாழ்வோம். இந்த பயணத்தில், வாழ்க்கை பயணத்திலே, உலக பயணத்திலே சிறப்பாக ஆண்டவருடைய அருள் மற்றும் அன்னை மரியா பரிந்துரை என்றென்றும் இருக்க வேண்டும். சிறப்பாக ஜபிப்போம். பாப்பருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜபிப்போம். விண்ணுலகிருக்கிறீர்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. புனித மரியே இறைவன் தாயே வாழ்க. சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.